வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்னைக்கு நாள் சாஃப்டான அதே சமயத்தில் நல்லா டேஸ்டான பன் தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே இட்லி தோசை மாவில் தோசை ஊற்றி சாப்பிடுவோம், அது மாதிரி செய்யாமல் ஒரு நாளைக்கு வித்தியாசம் அது மாதிரி சோடா உப்புலாம் எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக ஒரு பன் தோசை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன் தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கு. நான் மாவு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2-3 தண்ணி போட்டு நான் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நான் மாவு பச்சரிசி வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட செய்யலாம், அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைக்கிற போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கப்பால் தான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 2 கப் அரிசிக்கு 1 கப் அவல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கெட்டி அவல் லேஸ் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எங்கிட்ட கெட்டி அவல் இருக்கிறதால இதை ஒரு தண்ணி போட்டு அலசிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற விட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் கூட போதும் ஊறுறதுக்கு. இப்போ நான் இதை தண்ணி போட்டு கழுவிட்டு அதுக்கு ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவல் ஊறி வச்சுருந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அவல் பாருங்க நல்லா சாஃப்டாக கையாலே மசிச்சா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த அவல் கூட அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அரிசி 1 கப் அவல் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சி கப்பில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நம்ம மிக்சி கப்பில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் அரைக்க முடியாது. நான் 3 டைமாக தான் போட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கையில் தொட்டு எடுத்தோம்னா நல்லா வழுவழுன்னு இருக்கணும். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் மீதமுள்ள அரிசி அந்த வெந்தயம் எல்லாத்தையுமே நான் இதே மாதிரியே அரைச்சிட்டு ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவுமே அரைச்சிட்டேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவுக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம ஒன்றா அரைச்சிட்டோம்னா அதை கரைக்கிற வேலை இல்லை. நம்ம மிக்சியில் 3 டைமாக போட்டு அரைச்சதால் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அளவில் இருக்கும். அதனால் ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டோம்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கும். இப்போ நான் மாவை கரைச்சிட்டேன். இந்த மாவை பார்த்திங்கன்னா இப்போ நான் இது நைட்டு தான் அரைக்கிறேன், காலையிலக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டோம்னா நல்லா புளிச்சு வந்துடும். சப்போஸ் நீங்கள் காலையில் அரைக்கிறீங்கன்னா ஒரு 8 மணி நேரமாவது விட்டிங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துடும். இப்போ நான் காலையில் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு அரைச்சி வச்சுருந்த மாவு காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது நல்லா புளிச்சு வந்துருக்குது. இது இட்லி மாவு மாதிரி நமக்கு பொங்கி எல்லாம் வராது, ஆனால் மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு சாஃப்டாக தெரியுது. பாருங்கள் மாவு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு மாவு புளிச்சு வரும்போது. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு கலந்து விட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான அளவில் தோசை மாவு பதத்தில் இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு நான் 2 நேரத்துக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். அதனால் இதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் நான் இந்த இப்போ செய்ய போகிறேன். மீதி உள்ள பாதியை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா திருப்பி நான் இது நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் பாதி அளவு மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு மீதம் உள்ளதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பன் தோசைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதி மாவுக்கு மட்டும்தான் தாளிப்பு ரெடி பண்ணுறேன். மீதம் உள்ள பாதி மாவுக்கு செய்யும் போது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு அந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ இதை பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. 1 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 சின்ன துண்டு இஞ்சியுமே நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை நல்லா மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே இந்த பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா அதோட பச்சைத்தன்மை போக அந்த எண்ணெயெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம்.
இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப நேரம் நிறைய வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பன் தோசைக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம நான் எடுத்து வச்சுருந்த பாதி மாவில் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாதி மாவில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம அந்த மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பன் தோசை ஊற்றுறதுக்கு நான் ஒரு நான் ஸ்டிக்கில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். உங்ககிட்ட நம்ம நான் ஸ்டிக்கில் தாளிப்பு கரண்டி இல்லைனா ஆப்பக்கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் குழிவை நடுவில் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கிறதால நான் 1.5 கரண்டி அளவுக்கு இந்த மாவில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மாவை ஊற்றிட்டு நம்ம அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு நம்ம வேக விட்டோம்னா நல்லா கோல்டன் கலரில் செவந்துட்டு நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வேகாது. நம்ம பன் தோசை மாதிரி மொத்தமாக ஊற்றிருக்கிறதால சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக போட்டு வச்சுருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோலாம் கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்காக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சு விட்டுருங்க. அப்போ நமக்கு நல்லா இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருந்தது இப்போ இன்னொரு சைடுமே நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். தோசையுமே பாருங்கள், பன் தோசை நல்லா செவந்துட்டு கோல்டன் கலரில் அருமையாக வெந்து வந்திருக்கு. மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இவ்வளோ நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்போவுமே நாம் நார்மல் தோசை பண்ணாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.